நான் வந்து இன்னைக்கு தட்டை பயிறு கருணக்கிழங்கு குழம்பு தான் வைக்க போகிறேன். வாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்கே ஃபேமிலி. நான் வந்து இன்னைக்கு தட்டைப்பயிரும் கருணக்கிழங்கும் வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறேன். நம்ம கிராமங்களில் கண்டிப்பாக இந்த தை பொங்கல் அன்னைக்கு இந்த குழம்பு கண்டிப்பாக வைப்பாங்க. அந்த குழம்பு தான் நான் வந்து இன்னைக்கு செய்ய போகிறேன். வாங்க இந்த தட்டைப்பயிர் கருணக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். மசாலா வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 போல் எடுத்து தோல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேங்காய் இருந்தால் தேங்காய் கூட சேர்த்து வதக்கி அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் தேங்காய் சேர்க்கல, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் இது வந்து வீட்டு மிளகா பொடி, எல்லாமே கலந்து அரைச்ச மிளகா பொடி, அதை தான் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு. நீங்கள் தனியாக தனி மிளகா பொடி, தனியா பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே மிக்ஸ் ஆகி அரைச்சது வீட்டுக்கு அரைச்ச மிளகா பொடி தான் நான் இந்த குழம்புக்கு சேர்க்க போகிறேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து பெரிய ஸ்பூன்னு, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். நான் இதில் ஒரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மிளகா பொடியெலாம் சேர்த்துட்டு நம்ம அந்த பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கணும். இந்த மிளகா பொடி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. நம்ம வந்து 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த மசாலா அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஆறணும். ஆறின மிளகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நான் வந்து இந்த தட்டைப்பயிர் வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கருணக்கிழங்கை கூட சேர்த்து மறுபடியும் விசில் விட போகிறோம். அதனால் ஒரு 2 விசில் வச்சா போதும். இது வந்து நான் வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். இது தட்டைப்பயிர் சொல்லுவாங்க ஒரு சிலர், ஒரு சிலர் வந்து காராமணி சொல்லுவாங்க. இப்போது இந்த தட்டைப்பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி தேவையில்லை. நம்ம இந்த தண்ணியை தான் குழம்புல சேர்க்க போகிறோம். இருந்தாலும் ரொம்ப தண்ணி தேவையில்லை. திட்டமாக வச்சு வேக வச்சுக்கலாம். தேவையான ஒரு 1/2 உப்பு தான் சேர்க்க போகிறேன். 1/2 உப்பு சேர்த்துடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சுக்கலாம். ரெண்டு விசில் வந்துச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தட்டைப்பயிறு கருணக்கிழங்கு குழம்பு வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அப்போ தான் வந்து நம்ம கருணக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வேகும். கடாயில் வச்சா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு குக்கர் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மசாலாவிலையும் பூண்டு சேர்த்துருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் பூண்டு சேர்த்து செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் குழம்பு. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து கருணக்கிழங்கு வந்து இது போல் பெருசு பெருசாக கட் பண்ணி தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் இருக்கும் கருணக்கிழங்கு. அதை வந்து இப்போது நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். கருணக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு இதையும் ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சது தான். இருந்தாலும் பச்சை வாசனை இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மசாலா சேர்த்து வதக்கியாச்சு. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டைப்பயிர் வேக வச்சா தண்ணி சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக புளி சேர்க்கணும். ஏன்னா கருணக்கிழங்கு வந்து கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும். அதனால் புளி கண்டிப்பாக சேர்க்கணும். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். நம்ம மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போது ஒரு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கருணக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வெந்துருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு 1 விசில் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வச்சு 1 விசில் வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ப்ரெஷர்லாம் போயிடுச்சு, நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாம். நம்ம எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, காயும் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை வந்து இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா வெந்துருக்குது. தட்டைப்பயிறு சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷம் வந்து கொதிக்கணும். அப்போ தான் நம்ம காரெல்லாம் நம்ம தட்டைப்பயிறில் நல்லா வந்து இறங்கியிருக்கும். நம்ம அடுப்பை வந்து சிம் பண்ணி தான் வைக்கணும். இன்னும் காயும் நல்லா வெந்துடுச்சு, காரமணியும் தட்டைப்பயிறும் நல்லா வெந்துடுச்சு. தட்டு போட்டு நல்லா ஒரு நிமிஷம் மூடி வைப்போம். அப்போ தான் நம்ம எண்ணெய்லாம் நல்லா இன்னும் பிரிஞ்சு வரும். பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் சிம்மிலேயே கொதிக்கிட்டோம். ஒரு நிமிஷம் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம தட்டை திறந்து பார்க்கலாம். நல்லா சுற்றி நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா ஒரு நிமிஷம் கொதிச்சிச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தட்டைப்பயிறு கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தட்டைப்பயிறு கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் வரப்போகிற பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்கே ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு வீடியோவிலையும் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.